குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது பத்தின நோட்டீஸ் தான் இது. ஓகேங்களா? சரி, ஓகே, அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நமக்கு எக்ஸாம் வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா, ஆகஸ்ட் 10 லிருந்து 13. ஓகேங்களா? வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 4 நாளும் 4 பேப்பர் நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒன் டைம் டேஷ்போர்ட், ஓகேங்களா, ஓடிஆர் டேஷ்போர்டில் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுத போகிறீங்களோ அவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து நல்லா கொஞ்சம் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லைக் பிளாக் பென்ல மட்டும் தான் எழுதணும், என்ன டைமிங்கில் வரணும், ஓகேங்களா, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீட்டு எண் 57/2023, நாள் வந்து 2/8/2023, இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு தான் வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஹால் டிக்கெட் வந்து நேற்று நைட்டு 10 மணிக்கே வந்து நமக்கு 10 மணிலேருந்தே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியுது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1 தொகுதி 1 விரிந்திருக்கும் வகை, ஓகேங்களா, மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். ஓகேங்களா? பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கான முதன்மை எழுத்து தேர்வு 10/8/2023 முற்பகல் முதல் 13/8/2023 முற்பகல் வரை நடைபெற உள்ளது. ஓகேங்களா? அந்த டேட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செய்தி குறிப்பு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண், ஓகே, எனது நோட்டிபிகேஷன் நம்பர் அண்ட் நோட்டிபிகேஷன் டேட் 21/7/2022 16/5/2022, ஓகே, 2022 இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துச்சு. வாயிலாக நேரடி நியமனத்திற்கு அறிவிக்கை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1 தொகுதி 1 பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான முதன்மை எழுத்து தேர்வு அதான் 10 ஆகஸ்ட் 10 லிருந்து 13 வரல சென்னை தேர்வு இது. இது ஒன்று பார்த்துக்கோங்க, சென்னை தேர்வு ஓகே, மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்காது, சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? வெளியில் ஒரு வெளியூரில் இருந்து வரவங்கெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் பக்கத்துலேயே வந்து நீங்கள் ரூம் எடுக்கிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் ரூம்ஸ்லோ தங்குறது முன்னாடியே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் காசு அமௌண்ட்லாம் பார்க்காம பக்கத்தில் நீங்கள் ரூம் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ரூமு இல்லை வேறு எதாவது ரிலேட்டிவ் ரூம்ஸ் தான் வந்து நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது, நமக்கு டைவர்ஷன் நிறையா இருக்கும். ஓகேங்களா? அதனால முடிஞ்சாலும் பக்கத்தில் ரூம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த 3 நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எக்ஸாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப தூரம் லாங்லேருந்து வரவங்கலாம் ஏதாச்சும் வெஹிக்கிள் ஏதாச்சும் ஆகிறது இல்லை மழையினால் வர முடியாமல் போகிறது, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேர்வு எழுத தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் ஹால் டிக்கெட் தேர்வாணையத்தின் இணையதளங்களான www.tnpscgovernment.in www.tnpscexams.in ஆகியவற்றில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவின் விவரப்பக்கம் ஓடிஆர் டேஷ்போர்டு மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு கூட அனுமதி சீட்டினை ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய முடியும். தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ், இந்திய ஆட்சிப்பணி. சரி, ஓகேங்களா? இதே தான் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் வந்து ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்களோ மெயின்ஸாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பண்ணிக்கோங்க. இல்லை இதில் முக்கியமாக இன்னொன்று இது பண்ண வேண்டியதுன்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கன்றதை நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துக்கோங்க. பெஸ்ட் வந்து நீங்கள் நேர்லே போய் ஒரு முறை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா ஒரே நேமில் வந்து 2-3 இருக்கும். ஓகேங்களா? 2-3 சென்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் வந்து இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன், உங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை காமிக்கும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. முன்னாடியே வந்து இது பண்ணிக்கோங்க, உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஹால் டிக்கெட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர் முக்கியமாக முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ வந்து ஹால் டிக்கெட்டில் ஒழுங்காக தெரியல, நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு ப்ரூஃபும் கூட எடுத்துகிட்டு போயிருங்க எக்ஸாம் ஹாலுக்கு. ஓகேங்களா? இது இதை பற்றின உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது நம்ம கமெண்ட்டில் பார்க்கலாம், இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.